என்னதான் வந்து வயசானாலும் பெரிய பசங்களாக ஆனாலும் கூட ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு ஏரோப்ளானோ பக்கமாக அதாவது குறைஞ்ச தூரத்தில் கீழாவோ பறந்து போகும்போது அதை ஓடி வந்து அண்ணாந்து பார்க்கலன்னா நமக்கெல்லாம் மனசு ஆறவே ஆறாதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஹெலிகாப்டர்ஸ், அதுவும் இந்த இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் தமிழ் பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழ் இதழின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். சரிடா தம்பி, இந்த ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாரா முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1939 சிகார் ஸ்கை அப்படின்ற ஒரு மனுஷன் தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்கார். சரிடா தம்பி, இந்த ஹெலிகாப்டரை வந்து யார் எப்போ முத முதல்ல வந்து இராணுவத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா 1943 அமெரிக்க இராணுவம் தான் வந்து முதல் முதல்ல வந்து ஹெலிகாப்டரை இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சரிடா, இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது, எதன் அடிப்படையில் அதை உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஹெலிகாப்டரினுடைய பவர் மற்றும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இதை டிஃபைன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ, எந்த வெயிட்டில் தேவைப்படுதோ, என்ன பர்பஸுக்கு தேவைப்படுதோ அதற்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து உருவாக்கப்படுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா தம்பி, இந்த இராணுவத்தில் வந்து என்னென்ன மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது வந்து இராணுவத்தில் வந்து ஒவ்வொரு பர்பஸுக்காகவும் ஒவ்வொரு மாதிரியான ஹெலிகாப்டர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. முதல் முதல்ல வந்து அமெரிக்க இராணுவம் அவங்களுடைய இராணுவத்தில் ஏர்ஃபோர்ஸ்லேயும் நேவி ஃபோர்ஸ்லேயும் தான் வந்து ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தினாங்க. எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தேடுதல் பணிக்காகவும் கண்காணிப்பு பணிக்காகவும் மட்டும்தான் முத முதல்ல ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா படைகளிலுமே வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல், அதாவது அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸை வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்துகிறாங்க. சரிடா தம்பி, இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்னா என்னடா அப்படின்னா, இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்றது ஆயுதம் தாங்கிய ஹெலிகாப்டருங்க. இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய இலக்கு வந்து தரையில் இருந்தாலும் சரி, தண்ணியில் இருந்தாலும் சரி, இல்லை ஆகாயத்தில் இருந்தாலும் சரி, மிக துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு விமானம் தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஹெலிகாப்டர். எது ஃபஸ்ட் மாடர்ன் அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, AH-1 கோப்ரா அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர் தாங்க முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மாடர்ன் அட்டாக் ஹெலிகாப்டர். சரி, அது மட்டும் இல்லாமல் அதாவது அப்சர்வேஷனுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்சர்வேஷன்னா என்னப்பா அப்படின்னா, அதாவது உளவு மற்றும் கண்காணிப்பு. இந்த உளவு பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெயிட் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்டர் ஆகட்டும் இல்லை வேறு எங்கே ஆகட்டும், அதாவது உளவுகளை பார்த்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கண்காணித்து இந்த உளவு ஹெலிகாப்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அட்டாக் ஹெலிகாப்டருக்கு வந்து தகவலை கொடுத்துருமா, அந்த அட்டாக் ஹெலிகாப்டர் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பேட்ரோலுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. பேட்ரோல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது கடற்பகுதியில் வந்து எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை வந்து தங்களுடைய போர் கப்பலை தாக்காமல் இருக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் வந்து இந்த பேட்ரோல் ஹெலிகாப்டர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தில் வந்து ஹெலிகாப்டர்ஸோடைய முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது வந்து இராணுவ வீரர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வேகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் ஆயுதங்களையும் விமானங்களையும் கொண்டு போகிறதுக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பயன்பட்டுருக்கு. யூஎஸில் சிகார் ஸ்கை அப்படின்ற ஒரு கம்பெனியும் பெல், அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இந்த போயிங் விமானம் கம்பெனி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கவாஸ்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷின்ற கம்பெனி, இந்தியாவில் வந்து யார் இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிகல் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு தேவையான, அதாவது இந்திய இராணுவத்திற்கு தேவையான எல்லா ஹெலிகாப்டர்ஸுமே வந்து அவங்க தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யூரோ கார்ப்டன் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஹெலிகாப்டர்ஸை தயாரிச்சுக்கிட்டு வராங்க. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ்.